எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 14 ஜூலை 2024க்கானது. முதல் கேள்வி, கொல்கத்தா துறைமுகத்தில் ஹல்தியா கப்பல் துறை வளாகத்தில் எத்தனை கோடி ரூபாய் செலவில் நவீன தீயணைப்பு வசதிகளுக்கு மத்திய கப்பல் துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியது? கொல்கத்தா துறைமுகத்தில் ஹல்தியா கப்பல் துறை வளாகத்தில் எத்தனை கோடி ரூபாய் செலவில் நவீன தீயணைப்பு வசதிகளுக்கு மத்திய கப்பல் துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியது? இதுக்கு சரியான விடை ₹107 கோடி. எந்த திட்டத்தின் கீழ் மின்கற்றல் செயல்பாடுகளை அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு வழங்குகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மார்க்கதர்சன். அடுத்து மூன்றாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய பொருளாதார நடைபாதை திட்டங்களை நிதின் கட்காரி காணொளி மூலம் தொடங்கி வைத்தார்? எந்த மாநிலத்தில் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய பொருளாதார நடைபாதை திட்டங்களை நிதின் கட்காரி காணொளி மூலம் தொடங்கி வைத்தார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹரியானா. அடுத்து நான்காவது கேள்வி, நமது நாட்டை பாருங்கள் வரிசையின் கீழ் நாடி அறிவியல் முதுகெலும்பு கோளாறுகளுக்கான முழுமையான தீர்வு என்ற தலைப்பில் எத்தனையாவது இணையவழி கருத்தரங்கை மத்திய சுற்றுலா அமைச்சகம் நடத்தியது? நமது நாட்டை பாருங்கள் வரிசையின் கீழ் நாடி அறிவியல் முதுகெலும்பு கோளாறுகளுக்கான முழுமையான தீர்வு என்ற தலைப்பில் எத்தனையாவது இணையவழி கருத்தரங்கை மத்திய சுற்றுலா அமைச்சகம் நடத்தியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 41வது. அடுத்து ஐந்தாவது கேள்வி, தேசிய சிறுபான்மையினர் மேம்பாட்டு நிதி நிறுவனம் 2019-20 நிதியாண்டில் தமிழ்நாட்டில் 13,134 பயனாளிகளுக்கு எத்தனை கோடி ரூபாயை வழங்கியது? தேசிய சிறுபான்மையினர் மேம்பாட்டு நிதி நிறுவனம் 2019-20 நிதியாண்டில் தமிழ்நாட்டில் 13,134 பயனாளிகளுக்கு எத்தனை கோடி ரூபாயை வழங்கியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ₹47 கோடி. அடுத்தது ஆறாவது கேள்வி, டெல்லியில் அரசு நிலத்தில் குத்தகை ஒப்பந்த மீறலில் ஈடுபட்டதற்காக பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு எத்தனை கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது? டெல்லியில் அரசு நிலத்தில் குத்தகை ஒப்பந்த மீறலில் ஈடுபட்டதற்காக பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு எத்தனை கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ₹84 கோடி. அடுத்து ஏழாவது கேள்வி, இந்தியாவில் அடுத்த 5 முதல் 7 ஆண்டுகளில் கூகுள் நிறுவனம் எத்தனை கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை தெரிவித்தார்? இந்தியாவில் அடுத்த 5 முதல் 7 ஆண்டுகளில் கூகுள் நிறுவனம் எத்தனை கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை தெரிவித்தார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ₹75,000 கோடி. அடுத்து எட்டாவது கேள்வி, பயணிகள் வாகன விற்பனை 2020 ஜூன் மாதம் எத்தனை சதவிகிதம் வீழ்ச்சி அடைந்ததாக வாகன உற்பத்தி கூட்டமைப்பு தெரிவித்தது? பயணிகள் வாகன விற்பனை 2020 ஜூன் மாதம் எத்தனை சதவிகிதம் வீழ்ச்சி அடைந்ததாக வாகன உற்பத்தி கூட்டமைப்பு தெரிவித்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 49.59%. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, சமீபத்தில் காலமான ஜின்சி மண்டேலா, அதாவது நெல்சன் மண்டேலாவின் மகள் ஜின்சி மண்டேலா ஆவார். எந்த நாட்டிற்கான தென்னாப்பிரிக்காவின் தூதராக இருந்தவர்? சமீபத்தில் காலமான நெல்சன் மண்டேலாவின் மகள் ஜின்சி மண்டேலா எந்த நாட்டிற்கான தென்னாப்பிரிக்காவின் தூதராக இருந்தவர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, டென்மார்க். அடுத்து பத்தாவது கேள்வி, மருத்துவ மாணவர் சேர்க்கையில்
எத்தனை சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க தமிழக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? மருத்துவ மாணவர் சேர்க்கையில் எத்தனை சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க தமிழக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 7.5%. அடுத்தது கடைசி கேள்வி. சமீபத்தில் காலமான ஹாலிவுட் நடிகை கெல்லி பிரஸ்டன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான ஹாலிவுட் நடிகை கெல்லி பிரஸ்டன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 14 ஜூலை 2024க்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மட்டும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 14 ஜூலை 2020, அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 14 ஜூலை 2024க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.